கர்த்தருக்கு பிரியமுண்டாக நாம் வாழத்தக்கதாய் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துள்ளன. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் 2 மாத காலத்திற்கு பின்பு உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்திக்கும்படியாக பாராட்டினதான கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். வருகிற அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இந்த வருடத்திற்கான நம்முடைய சபையின் கருத்தரங்கு நாம் அந்த தேதியை குறித்திருக்கிறோம். சபையார் யாவரும் அதற்காக ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2023-2024 கல்வியாண்டிலே வேதாமத்தை பயின்று கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அந்த நாளிலே பட்டமளிப்பையும் பட்டத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் யாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளின் செய்திக்காக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 9:10-11 வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். 275வது பக்கம் கொலோசியர் 9:10-11. கொலோசு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது இந்த 3 வசனங்களிலே ஏறத்தாழ 7 குறிப்புகளை அவர் கொடுக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். எல்லா ஞானத்தோடும், நான் அதை மீண்டும் அதை வாசிக்கிறேன். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் என்று 3 குறிப்புகளை 9வது வசனத்திலே அவர் கொடுக்கிறார். நமக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் ஞானத்தை பயன்படுத்துவது குறைவாகி விடுகிறது. சில நேரங்களிலே என்ன வித்தியாசம் அறிவிற்கும் ஞானத்திற்கும்? அறிவு என்பது நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், ஞானம் என்பது அதை செயல்படுத்துவது, ஏற்ற நேரத்திலே ஏற்ற வேளையிலே அதை நாம் பயன்படுத்துவது. உதாரணத்திற்கு நமக்கு தெரியும், ஒரு அரிசி இருந்தால் அதை சமைத்தால் சோறு ஆக்கப்படுகிறது, தயிர் இருந்தால் அந்த சோறில் நாம் போட்டு அதை சாப்பிட்டுக் கொள்ள முடியும், நம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ள முடியும். இது நாம் தெரிந்து கொண்ட அறிவு. இப்பொழுது பசி எடுத்திருக்கிறது, அரிசியும் அங்கு தயிரும் இருக்கிறது என்று சொன்னால், ஐயோ பசிக்கிறதே என்று நாம் யாரும் பசியில வாடுவதல்ல. உடனடியாக ஒரு அடுப்பை பற்ற வைத்து அதில் அரிசியை போட்டு சோறாக்கி அந்த இருக்கக்கூடிய தயிரை நாம் சாப்பிட்டு நம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ள முடியும். இது ஒரு எளிமையான ஒரு அறிவை ஞானமாக நாம் பயன்படுத்திக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லா ஞானத்தோடும், அப்படின்னா தேவையான அறிவு உங்களுக்கு வருகிறது, ஏற்ற வேளையில அந்த ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய விவேகத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்றும் அவர் அங்கு சொல்கிறதை பார்க்க முடியும். ஆவிக்குரிய விவேகம், பகுத்தறிவு உணர்வுதல், பகுத்தறிவை உணர்வுதல், சரியான நேரத்திலே சரியானது தான் சொல்லப்படுகிறதா என்பதை நாம் பகுத்தறிவோடு அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் விவேகத்தை நாம் விளக்க முடியும். இப்படி 7 காரியங்களை அந்த இடத்திலே பட்டியலிடுகிறார். எல்லா ஞானம், ஆவிக்குரிய விவேகம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, சகலவித நற்கிரியைகள், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைவது, சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை, நீடிய சாந்தம், அவருடைய வல்லமையில் பலப்படவும், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்கிறார். இதெல்லாம் எதனால நடக்கிறதாம்? இந்த 7 காரியங்களையும் நாம் யோசித்து அதன்படி செயல்படுத்தும் பொழுது முடிவில் என்ன நடக்கிறது என்றால், கர்த்தருக்கு நாம் பிரியம் உண்டாக நடந்து கொள்கிறோம், அவருக்கு ஒரு பிரியம் ஏற்படுகிறது. அவருக்கு பிரியம் ஏற்பட்டால் என்ன நமக்கு லாபம்? அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார்,
அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்றால் நமக்கு என்ன லாபம்? நமக்கு வேண்டியதை, வேண்டுதல்களை, தேவையானவற்றை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். வாழ்விலே சந்தோஷம் நிலை கொள்ளுகிறது, தேவைகள் அங்கு பூர்த்தி செய்யப்படுகிறது. என்னவெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவருடைய சித்தப்படி அது நன்மையாக நடக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே நாம் அவருக்கு பிரியமானவர்களாக நடக்க வேண்டியது அவசியம் என்று இந்த இடத்துல நாம் கவனிக்க முடிகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:1 1 தெசலோனிக்கேயர் 4:1 ஒரு ஊழியக்காரராக பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு என்ன எழுதுகிறார் பாருங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகம் அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த செய்தியிலே தேவனுக்கு பிரியமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கருத்துக்கள் அங்கு பகிரப்படுகிறது. அதை நாம் கேட்டு அதன்படி செயல்படும் பொழுது அது நமக்கு நன்மையை கொடுக்கிறது, கர்த்தருக்கு பிரியத்தை உண்டாக்குகிறது. தேவனுக்கு பிரியமாக வாழ்வது எப்படி என்ற தலைப்பில் இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனை எப்படி நாம் பிரியப்படுத்துவது? இதெல்லாம் கேட்கும் பொழுது, இந்தென்ன காரியங்களை செயல்படுத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது அது நமக்கு நன்மையாய் முடிகிறது. சரி, பவுல் அப்போஸ்தலன் இதை சொன்னார், எல்லா ஞானமும் அறிகிற அறிவும் விவேகமும் சகலவித நற்கிரியைகள் இதெல்லாம் சொன்னாரு. அதன்படி யாராவது செய்தார்களா? அதை செய்த பொழுது தேவன் அவர்கள் மீது பிரியமாயிருந்தாரா என்பதையும் நாம் பார்க்க முடியும். ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், அநேகர் நம்முடைய சபையிலே புத்தாண்டிலே ரோமர் 15 மனனமாக சொன்னீர்கள். ரோமர் 15:4 என்ன சொல்கிறது? தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நமக்கு நம்பிக்கை உண்டாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அதனாலதான் அந்த அதிகாரத்தை நாம் மனனமாக படிக்க சொன்னோம். ஏனென்றால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள், எப்படி புறஜாதியார் இருவரும் எப்படி தேவன் நேசிக்கிறார், ஏன் நேசிக்கிறார், நீங்களும் நானும் எப்படி அவர்களை நேசிக்க வேண்டும், எதற்காக நேசிக்க வேண்டும் என்று மிக அற்புதமான ஒரு அதிகாரம் வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது அது நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லியிருந்தாலும் நம்முடைய இந்த செய்திக்கு நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். வேதாமத்திலே நமக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. எவைகளை எல்லாம் செய்த பொழுது ஜனங்கள் அதை நிறைவேற்றின பொழுது தேவன் அவர்கள் மீது பிரியமாயிருந்தார், அதிலே அவர்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது, அதில் எப்படி தேவன் தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்தினார், எதையெல்லாம் செய்தார்கள் என்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 இது 1வது செயல்பாடு உங்கள் முன்னதாக வைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 நடந்த சம்பவங்களை யோவான் அப்போஸ்தலன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததையும், அதாவது அங்க கவனிக்கணும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். எவ்வளவு அழகா அந்த வார்த்தைகளை கவனித்திருக்கிறார் பாருங்க.
இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய செய்கைகளை கவனித்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே நடந்து கொள்ளுகிற முறைகளை அவர் கவனித்திருக்கிறார். இந்த எபேசு சபையிலே நடந்த ஜனங்கள், அந்த நாட்களிலே வாழ்ந்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலே யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று பொய்யா இருந்தார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்டு ஆனால் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் பொய்யாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை சுட்டி காண்பித்தார்கள், அவர்களை கேள்வி கேட்டார்கள், அவர்களை கண்டறிந்தார்கள், அவர்களை அடையாளப்படுத்தினார்கள். அந்த தைரியம் நமக்கு இன்னைக்கு இருக்குதானா? ரொம்ப கம்மி. வேதனைக்குரிய ஒரு விசேஷம், விசேஷம் இல்லாது வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு அது. கடந்த வாரத்திலே ஒரு ஊழியக்காரர், ரெண்டு ஊழியக்காரர்கள், ஏன்னா ஒரே ஆளை வச்சு ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, ஞானஸ்நானம் கொடுத்ததாக படத்தை பகிர்கிறார்கள். நாங்கள் இவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம் என்று அவர் வந்து பூணூல் போட்டிருக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள படத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பூணூல் போட்டுக்கொண்டு ஒரு ஊழியக்காரன், நான் இவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று அவர் செய்தி போடுகிறார். இன்னொரு ஊழியக்காரர் ஆளை மாற்றிக்கொண்டு அதே ஆள் பக்கத்திலே இவர் நின்று கொண்டு நான் இவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒரே ஆளில் ரெண்டு பேர் போட்டோ பகிர்ந்து கொள்கிறார்கள். எங்கு மனம் திரும்புதல் எங்கே வந்தது? வசனத்தை கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும், அதற்கப்புறம் அங்க ஞானஸ்நானம். இங்க மனம் திரும்புதல் இருந்திருந்தால் நெற்றியில வைத்திருக்கிற பொட்டோ, அவர்களுடைய அடையாளத்திற்காக போட்டுக்கொண்டிருக்கிற பூணூலோ இறங்கி இருந்திருக்க வேண்டுமே. இப்ப மனம் திரும்புதல் இல்லாமல் எப்படி ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடிந்தது? அதை கேட்பதற்கு பயம் எல்லாருக்கும், அதை கேட்பதற்கு, கேள்வி கேட்பதற்கு, ஐயோ நம்மளை விரோதியா நினைத்து விடுவார்களோ, எப்படி தேவனுக்கு பிரியமுண்டாக நாம் வாழ்வது? அவர்கள் கண்டறிந்தார்களாம், நீ பொய்யன், நீ கள்ளன், நீ தவறானவன், வேதாமத்தை சுமந்து கொண்டு பொய் பேசுகிற நீ தீர்க்கதரிசி, வேதாமத்தை சுமந்து கொண்டு நீ தவறாக போதிக்கிற ஒரு ஆள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு லெவலில் அந்த இடத்திலே நாம் வளர வேண்டும். அது தேவனுக்கு பிரியம் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நீ உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். 40 நாள் ஊர் முழுக்க, 40 நாள் ஊர் முழுக்க எல்லாருடைய கண்களுக்கும் முன்னதாக, எல்லாருடைய செவிகள் கேட்பதற்கு முன்பதாக ஒரு மனுஷன் தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு மனுஷனுக்கு கூட, ஒரு ஆளுக்கு கூட அவன் எப்படி அதை பேச முடியும் என்று கேட்பதற்கு தைரியம் வரவில்லை. 1 சாமுவேல் 17 எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 17:8-9 வாசியுங்கள். அவன் வந்து நின்று16 வசனத்தையும் வாசிங்க. 16 16
அடுத்தது 23 26 முடிய வாசிங்க. அவன் இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கையில் ஊர் முழுக்க தேசம் முழுக்க கூடி கொண்டிருக்கிறது. 40 நாள் ஒரு பெலிஸ்திய மனிதன் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன் சவால் விட்டு கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து தைரியம் கொண்டு தேவனிடத்தில் பலத்தை பெற்றுக்கொண்டு அவனை எதிர்கொள்வதற்கு எவருக்கும் அங்கு தைரியம் வரவில்லை. தாவீது கேட்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று கேட்கிறான். அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தால் என்ன, அவனுடைய வால் எவ்வளவு பெரிதாக இருந்தால் என்ன, அவனுடைய அந்த ஷீல்டு எவ்வளவு பெரிதாக இருந்தால் என்ன, அவன் எவ்வளவு உயர்ந்த மனிதனா இருந்தால் என்ன, யார் கூட இருந்தால் என்ன, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம் என்று கேட்கக்கூடிய அந்த தைரியம் அத்தனை பேர் மத்தியிலே ஒரே ஒரு மனுஷனாகிய தாவீதுக்கு வந்தது. தேவன் சொன்னாரு, இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று சொன்னார். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனுதினமும் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்திற்கு விரோதமாக தேவனுடைய பெயரை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் செயல்படும் பொழுது அதை சுட்டி காண்பிப்பதற்கு, எடுத்து சொல்வதற்கு, இது தவறு, நீ செய்வது தவறு, வசனம் இப்படி இருக்கிறது, நீ சரி செய்துக்கொள் என்று சொல்லுவதற்கு யாருக்கு இங்கு தைரியம் வருகிறது? மழுங்கி போய்விட்டது. கேள்வி கேட்பதற்கு நாம் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருப்பதாலே வாயை பத்தி கொண்டு இருக்கிற ஒரு இடத்திலே கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொண்டு வாழுகிற ஜனங்கள் மீறுதலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எபேசு சபையிலே அவர்கள் அதை எதிர்த்த பொழுது, பொய்யர் என்று கண்ட பொழுது, தேவனது அறிந்த பொழுது அவர் சொல்கிறார், நான் உங்களில் பிரியப்படுகிறேன். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 என்ன தன்மை இருக்கிறது என்று பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 கவனிச்சீங்களா, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலே எத்தனையோ வேதனைகள் நமக்கு உண்டு, எத்தனையோ துன்பங்கள் நமக்கு உண்டு, மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாத இடைஞ்சல்கள் நமக்கு உண்டு. ஆனாலும் அவர் சொல்கிறார், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் அதோடு நிக்கல, என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய பிரயாசத்தை நீ விட்டுவிடவில்லை. நீ தேவனுக்கென்று செய்கிற காரியங்களை நீ குறைத்து விடவில்லை. எனக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கிறது, ஐயோ எனக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டது, நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜெபம் இன்னமும் கேட்கப்படவில்லை. ஆகவே நான் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இனி இந்த தேவனும் போதும், இந்த பைபிளும் போதும், எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் யாரும் இருந்து விடவில்லை. எல்லா ஜெபங்களும் நமக்கு கேட்கப்படுகிறதா? இல்லை. நாம் கேட்டதெல்லாம் நடந்து விடுகிறதா? இல்லை. எவையெல்லாம் நடக்கிறதோ தேவன் அதை அனுமதிக்கிறார், எவையெல்லாம் நடக்கவில்லையோ அதையும் தேவன் அனுமதிக்கிறார், நடக்க கூடாது என்று சொல்லி. நம்முடைய வாழ்விலே நாம் கேட்பது நம்முடைய உரிமை, கேட்டுக்கொண்டே இருப்பது நம்முடைய உரிமை, கொடுப்பதும் கொடுக்காததும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நமக்கு தெரியாது எது நல்லது என்று, நமக்கு தெரியாது எது கெடுது என்று.
பார்ப்பதெல்லாம் நன்மையாக தோன்றும், இருப்பதெல்லாம் நன்மையாக தோன்றும். ஆனால் நாள் கடந்ததுக்கு பின்புதான் தெரியும் அதை பெற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள். இப்ப தேவன் நமக்கு சொல்லுவார், இது உனக்கு வேண்டாம், ஆகவே தான் உன்னை அதற்கு நான் அனுமதிக்கவில்லை என்று சொல்லுவார். ஆனால் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பவுல் இடத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம், ஒரு முறை கேட்டேன், இருமுறை கேட்டேன், மூன்று முறை கேட்டேன், அதுக்கப்புறம் நான் அதை கேட்கவில்லைன்னு சொன்னார். ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் எது எனக்கு தேவை என்பது. நான் உருண்டு பரண்டு ஜெபித்தாலும், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்தாலும், ஊர் முழுக்க அறிவித்து ஜெபித்தாலும், எனக்கு எது தேவையோ அதை தேவன் அனுமதிக்கிறார். வலுக்கட்டாயமாக வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் ஐயோ குத்துதே குடையுதே என்று நாம் அலைவது அல்ல. நாம் கேட்பது நமக்கு பிரியம், தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆனால் அது அவசியமா இல்லையா, தேவையா தேவையில்லையா, பாரமானதா கெடுதலா, நமக்கு தெரியாது. ஆரம்பத்து முடிவை ஆரம்பத்திலேயே அறிந்த தேவன் நமக்கு அதை நன்மையாக எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எபேசிய மக்களை பார்த்து அவர் சொல்கிறார், நீ சகித்து கொண்டிருக்கிறாய், பொறுமையா இருக்கிறாய், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்விலே எதையெல்லாம் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலையிலே 8 மணிக்கு கூடுவது நமக்கு பிரயாசம் அல்ல, அது சந்தோஷம். இன்னும் ஒரு நாள் இருக்கிறது, இன்னும் 2 நாள் இருக்கிறது, ஐயோ வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது, நான் வேகமாக ஓட வேண்டும், நான் போய் எல்லா ஜனங்களோடு சேர்ந்து நான் ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அந்த சந்தோஷம் நமக்கு வர வேண்டும். அது பிரயாசம் அல்ல. எது பிரயாசம்? தேவனுக்கு என்று நாம் செய்கிற ஒரு உழைப்பு, அவருக்கென்று சத்தியத்தை சொல்லுவது, அவருக்கென்று ஏதாகிலும் நாம் செய்வது, ஓடி 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 காரியங்களை செயல்படுத்துவது, அது பிரயாசமாயிருக்கிறது. அந்த பிரயாசத்திலே ஒரு நாளும் நாம் இழைப்படையாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். டெய்லி சிலருக்கு பைபிள் படிக்கிறது பிரயாசம், சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறது பிரயாசம், எழுதுகிறது பிரயாசம், டிராக்ட் கொடுப்பது பிரயாசம், இந்த கூடாரத்தில் வந்து இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறது பிரயாசம். இதெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல நாம் வந்து சந்தோஷமா உட்காருகிறோம் என்றால் இதற்கு பின்பதாக எத்தனையோ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கழிவறைக்கு போங்க, அங்கு சுத்தமா இருக்குது, அதை யார் செயல்படுத்துறா? தானா சுத்தமாயிருதா? இல்லையே. பக்கெட்டில் தண்ணீர் பிடித்து வைத்திருக்கிறது, அது யார் செய்கிறது? தானா வருதா? கிடையாது. அதே ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார், அதையும் சுத்தப்படுத்துகிறார், இதையும் சுத்தப்படுத்துகிறார். இந்த கார்பெட்டை விரிக்கிறது, லைட்டுகளை போடுகிறது, ப்ரொஜெக்டரை பயன்படுத்துகிறது, எல்லாவற்றுக்கும் பின்னதாக ஒரு ஆள், ஒரு மேன் பவர் அங்கு அவசியப்படுகிறது. இதுல என்ன லாபம்? சம்பளம் கொடுக்குறோமா? ஏதாவது நம்ம வந்து மாசம் மாசம் அவங்களுக்கு வந்து ஒரு சலுகை கொடுக்குறோமா? தேவனுடைய வேலை அதுதான் சொல்லுகிறார், நீ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய், சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அவர் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கான பலன் இல்லாமல் போய்விடுமோ? தேவன் கடன்காரன் அல்ல. 32 வருடங்கள் ஆகிறது நான் வெளிநாட்டுக்கு பிரயாணத்திலே போய், இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் தேவன் மறுமொழி கொடுக்காமல் இருந்தது இல்லை. நீங்கள் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் அவருக்கு பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற காரியம், நீங்கள் சம்பாதிக்கிற காரியம் பொத்தலான பையிலே போடாமல் அது உங்களுக்கு நன்மையாக மாறி வரும். ஒருவேளை நீங்கள் பணம் சேர்க்காமல் இருக்கலாம், ஆனால் செலவழியாமல் இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. 10 லட்சம் சம்பளம் வாங்குகிறவனுக்கு 12 லட்சம் டாக்டர் ஃபீஸ் கட்ட வேண்டி வரும். 50,000 சம்பளம் வாங்குறவனுக்கு டாக்டர் ஃபீஸ் ஒண்ணுமே இல்லை. தேவன் எப்படி நம்மளை அதை அனுமதிக்கிறார் பாருங்க. பணம் அதிகமாய் சம்பாதிப்பதல்ல ஆசீர்வாதம், சந்தோஷமாய் வாழ்வது ஆசீர்வாதம். எத்தனை பணக்காரன் தூக்கம் இல்லாம நினைக்கிறான், படுத்தா தூக்கம் வரல, நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்கிறான், அப்படியே கொட்ட 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 முழிச்சிட்டு இருக்கிறாங்க. தூக்கம் வரலேன்னு டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். சங்கீதத்துல ரொம்ப அழகா அவர் சொல்லுவார், நீ காலையில எழுந்து பிரயாசப்பட்டு கண்களை நீ விழிக்கிறதும்
வீண் என்று சொல்கிறார். சங்கீதம் 123 என்று நினைக்கிறேன். நீ அதிகாலையிலிருந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அதை வாசிக்கலாம். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தூக்கம் வந்து டாக்டர் கொடுத்துறதல்ல, கர்த்தர் அதை கொடுக்கிறார். தேவன் அந்த தூக்கத்தை கொடுக்கிறார். படுத்த உடனே கண்ணை மூடிடணும். அது எவ்வளவு பேருக்கு அது ஆசீர்வாதம். நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதுல இருந்து ஒன்றையாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? மனுஷனுக்கு நைட்டு போன உடனே தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதைத்தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் நேரப்பட வேலையில தெரித்து காலையில எழுந்திருந்து வேலைக்கு போய் ஓடி ஓடி உழைத்து வீட்டுக்கு வந்து டயர்டா வந்து படுத்தா கண் அப்படியே இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாலும் கனவுகள் வராது. கண்ணை மூடிக்கொண்டே இருந்தாலும் தூக்கம் வராது. தூக்கமே இல்லாமல் எவ்வளவு நேரமாக மெத்தையிலே புரண்டு 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 காலையில அலாரம் அடிச்சிடும். அப்படியே எந்திரிச்சு திரும்பவும் அடுத்த நாள் வேலைக்கு ஓடுவார்கள். அதெல்லாம் வாழ்க்கை. படுத்தா தூக்கம் வரணும். அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷத்தை அவர் சொல்றாரு, உனக்கு நித்திரையை கொடுக்கிறது உன் மருந்தோ உன்னுடைய எண்ணமோ அல்லப்பா. நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உனக்கு தூக்கத்தை தருகிறது நான் தான் என்று சொல்கிறார். 127 சங்கீதம் 127:3. யாருக்கு நித்திரை அளிக்கிறாரு? தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நீங்க ஓடி ஓடி உழைச்சாலும் சரி, சம்பாதித்தாலும் சரி, வேலைக்காரர்களை வைத்துக் கொண்டாலும் சரி, ஏசியை போட்டுக்கொண்டாலும் சரி, எவ்வளவு கதைகளை கேட்டு இசைக்கருவிகளை வாசித்து நீங்கள் மயங்கி படுத்தாலும் சரி, தனக்கு பிரியமானவனுக்கு கர்த்தர் நித்திரை அளிக்கிறார். எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க. அதுதான் ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கிறது. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் இழைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு பிரியமா இருக்கிறது. எது அவருக்கு பிரியம்? பொல்லாதவர்களை அடையாளப்படுத்துவது பிரியமா இருக்கிறது. கேள்வி கேட்டு சத்தியத்தின்படி நீ செய்வது தவறு என்று சொன்னது அவருக்கு பிரியமா இருக்கிறது. நீ சகித்து கொண்டது பொறுமையா இருக்கிறது அவருக்கு பிரியமா இருக்கிறது. பிரயாசப்பட்டது அவருக்கு பிரியமா இருக்கிறது. மூன்றாவது காரியம் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2:6 வசனத்தை வாசியுங்கள். கவனிச்சீங்களா? எதை கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க, எவ்வளவு கவனிச்சிருக்கிறார் பாருங்க. நான் வெறுக்கிறேன் நிக்கொலாய் மதஸ்தரின் கிரியைகளை, நீயும் வெறுக்கிறாய். அவர்களை வெறுத்து விடாய் என்று சொல்லவில்லை. நான் வெறுக்கிறேன் நிக்கொலாய் மதஸ்தரை, நீயும் வெறுக்கிறாய் என்று சொல்லவில்லை. நான் வெறுக்கிறேன் நிக்கொலாய் மதஸ்தரின் கிரியைகளை, நீயும் வெறுக்கிறாய். அப்படி என்றால் அவர்கள் மனம் திரும்பி வரும் பொழுது அந்த ஜனங்களை நான் வெறுத்து விடுவது அல்ல. அது அல்ல சுவிசேஷம், அது அல்ல நம்முடைய ஊழியம். தவறான ஜனங்களை சுட்டி காட்டும் பொழுது அவர்களை நான் வெறுத்து விடுவது அல்ல. பல நேரங்களிலே அந்த வித்தியாசம் புரிந்து விடாமல் ஜனங்களை நாம் வெறுத்து விடுகிறோம். அது தவறு. ஜனங்களை ஒரு நாளும் நாம் வெறுப்பது அல்ல, அவர்கள் செயல்பாடுகளை நாம் வெறுக்கிறோம். அவர்கள் தவறுகளை நாம் வெறுக்கிறோம். அவர்கள் செய்யக்கூடிய கிரியைகளை நாம் வெறுக்கிறோம். அவர் சொல்றாரு, நீ நிக்கொலாய் மதஸ்தரின் கிரியைகளை நான் என் மதஸ்தரை நான் வெறுக்கிறது போல நீயும் அவருடைய கிரியைகளை வெறுக்கிறாய். அதுல நிறைய உதாரணங்கள். நம்ம எத்தனையோ ஜனங்களோடு பழகுகிறோம். நமக்கு தவறு இழைக்கிறவர்களோடு நாம் பழகுகிறோம். டெய்லி நாம் அவர்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டெய்லி நாம் அவர்களோடு நாம் நம்முடைய நாட்களை கழிக்கிறோம். ஆனால் அவர்களை நாம வந்து வெறுக்கிறோமான கிடையாது. அவர்களுடைய கிரியைகள், அவர்கள் செய்கிற தவறுகளை நாம் எப்பொழுதும் சுட்டி காட்டி கொண்டு அதை திருத்தி கொண்டு அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் அந்த கிரியையோடு சேர்ந்து நாம் அந்த கிரியைகளை செயல்படுத்தி விடக்கூடாது. அது கீழே வருகிறது.
அவர்கள் ஒரு கிரியை செய்கிறார் என்று சொன்னால் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கிரியைகளிலும் நாம் சேர்ந்து விடுவது அல்ல, அது தவறு. அவர்களோடு நாம் ஒன்றாயிருப்பது வேறு, அவர்கள் கிரியைகளை நாமும் செய்வது வேறு, அது தவறு. தவறானவர்கள் தவறான கொள்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்கிற தவறுகளை நாம் சுட்டி காட்டுகிறோம், ஆனால் அவர்களை நாம் வெறுப்பது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையிலே எபேசு சபையில் இருந்த ஜனங்கள் அப்படியாக இருந்த பொழுது தேவன், நான் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று அவர் சொல்லுகிறது இந்த இடத்திலே பார்க்கிறோம். நான்காவது குறிப்பு 2:9 வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:9. அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அந்த இடத்துல உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அவர் சொல்றார், நீ ஐஸ்வர்யவானா இருக்கிறாய், ஆனால் நீ தரித்திரனா இருக்கிறாய் என்று சொல்கிறார். அதாவது என்ன, தரித்திரனாக நான் இருக்கிறேன். ஏழை என்பது வேறு, தரித்திரன் என்பது வேறு. ஏழையை காட்டிலும் கொடிய கஷ்டத்திலே இருக்கிறவர்களை தரித்திரர் என்று சொல்கிறது. ஐ ஹாவ் நத்திங் டு ஷேர், எந்த காரியமும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிற ஒரு காரியம், அது தரித்திரம். எல்லாவற்றிலும் எனக்கு எதுவுமே இல்லை, அந்த ஒரு சூழலை தேவன் சொல்லுகிறார். அது அந்த வார்த்தை தரித்திரம் என்று. அதாவது நீ ஐஸ்வர்யவானா இருக்கிறாய், ஆனால் தரித்திரனா இருக்கிறாய். எனக்கு வீட்டில் பணம் இருக்கா, கிடையாது. அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு வழி இருக்கா, இல்லை. எனக்கு என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா, இல்லை. எனக்கு ஏதாவது உடம்பு முடியல, டாக்டருக்கு போக முடியுதா, காசு இல்லை. மருந்து வாங்க முடியுமா, காசு இல்லை. எதையுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது தரித்திரமான ஒரு வாழ்க்கை. தரித்திரம்னா கெட்ட வார்த்தை அல்ல. டெஸ்பரேட்லி ஐ எம் இன் நீட், என்னுடைய தேவை மிக அதிகமா இருக்கிறது, ஆனால் ஒன்றுமே இல்லை. அது ஒரு தரித்திரமான ஒரு வாழ்க்கை, ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை. ஆனால் தேவன் அவர்களை எப்படி அழைக்கிறார், நீ ஐஸ்வர்யவான் என்று அழைக்கிறார். ஏனென்றால் எனக்கு அடுத்த வேலைக்கு நான் 2 காசு தான் வச்சிருந்தேன், அதையும் நான் எடுத்து போட்டுட்டேன். அப்ப அந்த பெண்மணியை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், இவள் ஐஸ்வர்யவான், இவள் ஐஸ்வர்யவானா இருக்கிறாள். இட் இஸ் நாட் the quantity of the money you propose or you give or you offer, எத்தனை அதிகமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பது அல்ல அங்க கேள்வி, எவ்வளவு மனப்பூர்வமாய் நீங்கள் செய்தீர்கள் என்பது அந்த இடத்துல சொல்கிறார். உன்னுடைய தரித்திரத்தை எனக்கு தெரியும், ஏழ்மை நிலை எனக்கு தெரியும், உன்னுடைய கஷ்ட காலம் எனக்கு தெரியும், உன்னுடைய கஷ்டங்கள் எனக்கு புரியும். ஆனால் ஒரு தேவை வந்த பொழுது நீ மனப்பூர்வமாய் செய்த அந்த காரியம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, ஆகவே நான் உன்னை ஐஸ்வர்யவான் என்று அழைக்கிறேன் என்று சொல்கிறார். அதுதான் அவர் பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:32-35 முடிய வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20:32-35 முடிய. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனத்தை தாங்கவும்
பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். 36வது வசனத்தில் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதே பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். அந்த வயது அருமை குழந்தை இறந்து போனான். இதுல என்ன ஒரு வேதனைக்கும் மத்தியில ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னா, அதற்கு முந்தைய தினம் நாம் நம்முடைய சபையின் சார்பாக ஒரு நல்ல தொகையை நாம் அவர்களுக்கு அனுப்பி கொடுத்தோம். ஒரு ஒரு சின்ன ஆறுதல், அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்மளால முடிந்ததை நாம் செய்தோம், அவர்களுடைய வேதனையில கொஞ்சமாவது நம்ம பங்கெடுக்க முடியும். அந்த ஆறுதலை யாரும் கொடுக்க முடியாது. அந்த குழந்தையினுடைய முகத்தை மறுநாள் தான் பதிவிட்டார்கள். சிரிச்ச முகத்தை பார்த்த உடனே எனக்கெல்லாம் ரொம்ப வேதனையாயிருச்சு. இறந்து போனான். நான் கேட்கறதுல என்னன்னா, 35 லட்சத்தை நாம கொடுத்து விட முடியாது, 10 லட்சமும் நம்ம கொடுத்து விட முடியாது. ஆனால் எல்லாருடைய கரங்களை நாம பற்றி கொண்டு நிற்கலாமே. ஒரு 50 ரூபாய், ஒரு 100 ரூபாய், ஒரு 200 ரூபாய், ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், எவ்வளவு முடியுமோ. இல்லைங்கய்யா, என் கையில 10 ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்க. 10 ரூபாய் பெருசல்ல. அந்த நிகழ்வுல நான் பங்கெடுத்திருக்கிறேன். தேவன் அதைத்தானே விரும்பினார். 2 காசை தானே அவர் பார்த்தார். முழுமையா அவர் போட்டு விட்டால், 2 காசு என் கையில இருந்துச்சு, முழுமையா போட்டுட்டேன். இப்படி ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அதை தவற விட்டு விடக்கூடாது. அது நமக்கு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு நாளும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க கையில என்ன 10 ரூபாய் இல்லையா, 50 ரூபாய் இல்லையா, அடுத்தவன்ட்ட வாங்கி கொடுக்க வேண்டாம். அதுக்காக இல்லை, அதுக்கு ஊர் 1000 பேர் இருக்கிறாங்க என்னுடைய கம்பெனியில. என்னுடைய கம்பெனியில நான் சொன்னேன், ஒரு 2 இஸ்லாமியர்கள், ஒரு இந்து சகோதரன், 4 பேர் சொன்ன உடனே கையில எடுத்து காசு கொடுத்து, சார் என் கையில இவ்வளவுதான் இருக்கு, ஆனா நீங்க செய்யுங்க அப்படின்னா, எத்தனை பேருக்கு நமக்கு அந்த மனம் வந்தது? எவ்வளவு நம்ம வந்து சேர்த்துற போறோம்? போன வாரம் நான் சகோதரிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அலெக்ஸ் பிரதருடைய மனைவி சகோதரி எஸ்தர் நல்ல ஒரு உதாரணம் ஞாபகப்படுத்தினாங்க. கிணறுல தண்ணியை எடுக்க தான் ஊறும் நம்ம, ஆனா எடுக்கிறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. அது அப்படியே சேர்த்து வைக்கிறதுக்கு தான் மனசு வருது. ஆனால் சேர்த்து வைத்தால் என்ன ஆகும்? அந்த தண்ணி கெட்டு போகும். அதை எடுக்க தான் அது ஊறுகிறது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். மனமும் வந்து கொடுக்கிறதை தேவன் அவர் கவனிக்கிறவரா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6 10வது வசனம் காணிக்கை எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. நீ சிறுக விதைத்தால் நீ சிறுக அறுக்க போகிறாய், பெருக விதைத்தால் பெருக அறுக்க போகிறாய். இப்ப உனக்கு விதைக்கிறதுக்கு உனக்கு மனம் இருக்கிறது, நான் கொடுக்க வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது. அப்பொழுது தேவன் அதை விளக்குகிற விதத்தை பாருங்கள். விதைக்கிறவனுக்கு விதையையும், நான் விதைக்கணும் என்று ஆசைப்படுகிறேன், கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறேன், சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுகிறேன், ஐயோ தேவனை எனக்கு தாரம் என்று நினைக்கிறவனுக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து, புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுத்து, உங்களுக்கு விதையை அளித்து, அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வைத்துக் கொண்டே இருந்தால் உங்களுடைய கிணறு, இப்ப கிணறு இல்ல ஒருவேளை யார் வீட்லயும், நிறைய பேர் வீட்டுல கிணறு கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் கிணற பார்த்தவர்கள் தான். கிணறுல நீங்கள் ஊற்றை எடுக்க 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 புதிய தண்ணீர்,
ஃப்ரெஷ்ஷான தண்ணீர், நல்ல தண்ணீர் இன்னும் அதிகமாய் ஊருமே. சங்கீதம் 41:2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 41:2. நல்லா கவனிங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன். யார் சிறுமையா இருக்கிறானோ, யார் கஷ்டப்படுகிறானோ, யாருக்கு தேவை இருக்கிறதோ, அவன் நிந்தித்து கொண்டிருக்கிற படுகிற வேளையில அவனை சிந்திக்கிறவனுக்கு அந்த சிந்தை உள்ளவன் பாக்கியவானா இருக்கிறான். யாரை தேவன் விடுவிக்கிறாராம்? அப்படிப்பட்டவன் மேல், சிறுமைப்பட்டவன் மேல், சிந்தை உள்ளவன் மேல் தேவன். அவனு தீங்கு நாளிலே, அவனுக்கு ஒரு தீங்கு வந்தால் தேவன் அவனை விடுவிக்கிறார். யாருக்கோ நான் ஓடி உதவி செய்கிறேன், யாருக்கோ நான் ஓடி கஷ்டப்பட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு பிரயாசப்பட்டு அவனுக்கு நான் நன்மை செய்கிறேன் என்று சொன்னால், எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா தேவன் என்னை விட்டு விட மாட்டார். அவர் சொல்றாரு, தீங்கு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஏன்னா நீ ஓடி உதவி பண்ணினியே, உன்னுடைய தேவை ஒன்று வரும் பொழுது தேவன் சும்மா இருக்க மாட்டார். அடுத்து 2 வசனம் பாருங்க, கர்த்தர் அவனை பாதுகாத்து, யாரை? சிறுமைப்பட்டவனை சொல்லவில்லை, சிந்தை உள்ளவனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனா இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். எவ்வளவு விஷயம் பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துல நீங்கள் உதவினீர்கள் என்று சொன்னார், எவ்வளவு முடியுமோ அதை செய்யும் பொழுது தேவன் நம்மேல் பட்சம் உள்ளவராயிருக்கிறார், நமக்கு ஆயுசை தருகிறார், தேவைகளை சந்திக்கிறார். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவர் நம்மை சும்மா விடுவதல்ல, அதை காட்டிலும் அவர் சொல்கிறார், சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்புக் கொடுப்பதில்லை, ஏனென்றால் நான் அடுத்தவர்கள் மேல் சிந்தையுள்ளவனாயிருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 19:17. நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் அவன் கொடுத்ததை, அவன் கொடுத்ததோ ஒரு ஏழைக்கு, ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு நன்மை வருகிறது. தேவனிடத்திலிருந்து நன்மை வரும் பொழுது அவர் 1 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா காயம் கொடுக்க மாட்டார். அவர் மேலானவர், மகிமை உள்ளவர். அவருடைய கரங்களிலிருந்து எது வந்தாலும் அது மேன்மை உள்ளதா இருக்கிறது, அதை நாம் மறந்து போகக்கூடாது. எபிரேயர் 6:10 நாம் பார்க்கிறோம், நாம் செய்வதற்கு கிரியை செய்த பொழுது பரிசுத்தவான்களுக்கு தேவையானவர்களுக்கு எதை நாம் செய்தாலும் அதை அவர் திரும்ப கொடுக்காமல் இருப்பதே அல்ல, ஒரு நாளும் அவர் அதை மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே என்று சொல்லுகிறார். வேகமாக நான் அடுத்த சப்ஜெக்டுக்கு வரேன். 5வது குறிப்பு, வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 வசனம், கவனிச்சீங்களா எதையெல்லாம் அவர் கவனித்திருக்கிறார்? உன் கிரியைகள் சாத்தானுடைய சிங்காசனமா இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறாய், நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறாய், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். நீ வாழுகிற இடம் மோசமான இடம், சிங்கம் பீறி கொண்டிருக்கிறது, எந்நேரமும் ஜெபம் பண்ணி கொண்டு விசுவாசம் என்று பரிசுத்தவான் என்று வாழ்ந்து கொண்டு இருந்த ஒருவனையே கொன்று விட்டான். அப்பொழுதும் நீ உன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. பார், காலையில நைட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், அவனை வந்து அவன் நாசம் பண்ணி அடிச்சுட்டானே, இந்த கடவுள் எங்க போனாரு, ஏன் அவனை காப்பாத்தல, எனக்கு பைபிள் வேணாம், ஒண்ணு வேணான்னு விட்டுட்டு போயிடல. நீ சிங்கத்தின் மத்தியிலே, சத்துருக்களின் மத்தியிலே, பொல்லாதவர்கள் மத்தியிலே, மோசமானவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு சேர்ந்து உன்னை போல பரிசுத்தவானாக இருந்த இன்னொருவன் உன் கண் முன்னதாக அடிக்கப்பட்டான், கொல்லப்பட்டான், அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. அப்பொழுதும் நீ உன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். போன மாதம் தேவனுடைய கிருபையினாலே துபாயிலே 2 ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம், கடல்ல போய் கொடுத்தோம், ஊர் முழுக்க பார்த்து கொண்டுதான் இருந்துச்சு.
கடல்ல போய் இங்க அனுசரணம் கொடுத்து அங்க ஜெபம் பண்ணி அங்க வந்தோம். சொந்த நாட்டிலே, சுதந்திரமான நாட்டிலே, ஜனநாயக நாட்டிலே மதம் சார்பு இன்மை, மத சார்பின்றி இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இன்னைக்கு நீங்க ஒரு கடல்ல போய், ஒரு ஆற்றில போய், ஒரு குளத்துல போய் ஞானசனம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன? மனிதர்களுடைய ஜாதி வரி, மனிதர்களுடைய ஜாதி வரி. அவன் எந்த கொள்கையில இருந்தாலும் பரவாயில்லை, அவன் ஏன் ஜாதிக்காரன்? இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி வருது. யார் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், யார் கிறிஸ்துவுக்கு ஆதரவானவர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். 10 வருடங்கள் சுமை தூக்கி பாரங்களை சுமந்து கொண்டிருந்தவர்கள், உணர்வு உள்ளவர்களாக சரியான ஒரு தீர்ப்பை உங்களுடைய அந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய சபை நிச்சயமாக அதை செய்யும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எப்படி இருந்த ஒரு நாடு, சந்தோஷமா இருந்த ஒரு நாடு. ஆனால் இன்று பாக பிரிவினை போட்டு, கூறு போடப்பட்டு, சொந்த நாட்டிலே, சுதந்திரமான நாட்டிலே சட்டத்தின்படி செய்வதற்கு நமக்கு இடமில்லை. சட்டத்துக்கு புறம்பாக நான் பேசவே இல்லை, சட்டத்திற்கு உட்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை செய்ய முடியவில்லை. காரணம் என்னன்னா, அந்த தவறான அதிகாரம் தெளிவாக இருக்கிறது. ஒவ்வொரு சட்ட குறிப்புகள் இருக்கிறது. என்னுடைய உரிமை, என்னுடைய கடவுளை குறித்து நான் தெருவில் நின்று பிரசங்கிப்பதற்கு, மற்றவர்களிடத்தில் அதை பிரகடனப்படுத்துவதற்கு எனக்கு உரிமை உண்டு என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அது ஜனங்கள் பார்வையில் தவறாக்கப்படுகிறது. சட்டத்தெல்லாம் தூக்கி ஓரமா போடு அப்படிங்கிறான். அதை கேள்வி கேட்க முடியுதா? முடியல. ஏனென்றால் அடிப்படையாக தவறு எங்க நடந்தது? ஜாதி பிரச்சனை வந்தது, கொள்கை பிரச்சனை வந்தது. சத்தியத்தை மறந்து போனார்கள், தேவனை மறந்து போனார்கள். அப்படியே அலாக்கா தூக்கி பெலிஸ்திய பட்டணத்துல கொண்டு போய் விட்டுட்டார். அங்க நீ கடை விழுந்து, நீ உருண்டு பிறண்டு, ஐயோ அம்மான் கதர், உண்மையா மனம் திரும்பினா அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்று. இப்பவும் மனம் திரும்பி இருக்கிறார்களா? தேவன் இறங்குவாரா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் திண்ணம், எந்த இஸ்ரவேலர்கள் முரண்டு பிடித்து தேவனுக்கு விரோதமா இருந்தார்களோ அவர்கள் மாத்திரம் பெலிஸ்தியர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் மத்தியிலே நீதிமானாக, தீர்க்கதரிசியாக, தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களும் பெலிஸ்தியருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆகவே சமுதாயத்திலே சீர்பட வேண்டியது நமக்கு பொறுப்பு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பொறுப்பை நாம் தட்டி கழித்தால் அவர்களுடைய தவறுக்கும் நாமே பங்குதாரராக ஆகிறோம். அடுத்தது 6வது குறிப்பு, 2 அதிகாரம் 19வது வசனம். முன்பு செய்தவைகளை காட்டிலும் அதிகமாய் நீ செய்து கொண்டிருக்கிறாய், நான் அதிலே பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய கிரியைகள் வளர்ந்திருக்கிறதா அல்லது அங்கேயே இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் தேவனுக்கு என்று என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வளர்ந்திருக்கிறதா அல்லது அங்கே நிற்கிறதா? நம்ம தேவனுடைய கிருபையினாலே இப்போ இந்த வருஷத்துல அநேகமா எல்லா நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமையும் நாம் இப்போ பைபிள் ஸ்டடி தொடங்கியாச்சு. ஒவ்வொரு நாளும் இந்த கூடாரத்தினுள்ளே நம்முடைய சபையின் சார்பாக என்ன நடக்கிறது, யார் வருகிறார்கள், யார் போனார்கள், யார் வரவில்லை, எங்கு என்ன நடக்கிறது, அத்தனையும் எனக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். எதையும் நான் விட்டு விடுகிறவன் அல்ல. அத்தனையும் எனக்கு இன்ச் பை இன்ச்சாக எனக்கு அது தெரியும்.
பைபிள் ஸ்டடியை ரொம்ப பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்று அனுதினமும் வீடுகளில வந்து சத்தியம் இன்னும் அதிகமாய் சொல்லப்படுகிறது. அந்த வீடுகளிலே சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் அழைக்கலாம். அவர்களை இந்த இடத்துக்கு வருவதற்கு அழைப்பது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்கு அழைப்பது இலகுவாய் இருக்கும். அவர்களை வீட்டிற்கு கூப்பிடுங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல பிரேயர் மீட்டிங் நடக்குது, பைபிள் ஸ்டடி நடக்குது, வாங்க என்று கூப்பிடுங்கள். அவர்களை கூப்பிட்டு அந்த இடத்துல சத்தியத்தை சொல்வதற்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு ஆழமான சத்தியத்தை சொல்லுகிற அதே வேளையில ஒருவேளை புதிய ஜனம் அந்த இடத்துல கூடியிருந்தால் அவர்களுக்கு அவசியமான சுவிசேஷத்தை அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லுவதற்கு அது ஏதுவாகும். அவர்கள் கிறிஸ்துவை புரிந்து கொள்வார்கள், கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு பின்பு அவர்களும் கிறிஸ்துவின் அங்கத்திலே ஒருவராக மாறுவதற்கு தேவனுடைய கிருபை அங்கு வரும். விதைப்பதும் நீர் பாய்ச்சுகிறதும் நம்முடைய வேலை, அதை நாம் செய்வோம். வளர்த்துவது தேவனுடைய கிருபையா இருக்கும். நாம் நம்முடைய கிரியைகளிலே வளர வேண்டும். இன்னொரு காரியம், 3:4 வாசியுங்கள். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள் சிலர் உண்டு என்று சொல்கிறார். அதாவது இந்த வஸ்திரத்தை நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன், ஆனால் வஸ்திரத்திலே உள்ள அந்த அழுக்கு என்னை பிடித்துக் கொள்ளவில்லை. அல்லது நான் ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வேலை ஸ்தலம் அப்படி இருக்கிறது, என்னுடைய குடும்பமே அப்படி இருக்கிறது, என்னுடைய கம்பெனி அப்படி இருக்கிறது, ஐயோ என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் கெட்டவர்களா இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் மத்தியிலே நான் வாழும் பொழுது அவர்களை போல நான் வாழ வேண்டி இருக்கிறது பிரதர், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லுகிற ஜனங்கள் அங்கு இல்லை. அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், 3:4. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். நான் எங்க போனாலும், எந்த ஊர் போனாலும், எந்த உலகத்துக்கு போனாலும், யாரோடு சேர்ந்தாலும், யாரோடு கை கொடுத்தாலும், நான் தான், என்னுடைய பரிசுத்தம் பரிசுத்தம் தான், அதை எவனும் கெடுத்து போட முடியாது. என்னுடைய பரிசுத்தத்தை யாரும் எடுத்து போட முடியாது. நான் இந்த ஊரை விட்டுல இருந்து இந்த ஊர்ல இருந்தாலும் சரி, வெளி ஊருக்கு போனாலும் சரி, என்னுடைய பரிசுத்தத்தை நான் இன்னும் காத்துக் கொள்வேன். அந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்கா? ஐயோ நான் வேற ஊருக்கு போனா நான் கெட்டு போயிருவேன், அப்படி அல்ல. எங்க இருந்தாலும் நான் வெளிச்சம் கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். நான் வேற ஊருக்கு போனாலும் அங்க என்னை சுற்றி உள்ள தீய செய்திகளை கொடுக்கிற ஜனங்களா இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே நான் நல்ல செய்தியை கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஒளியாயிருக்கிறது. அதுதான் தேவன் சொல்கிறார், தங்களுடைய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத ஒரு ஜனம் உன்னிடத்தில் இருக்கிறது, நான் அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். நம்முடைய வாழ்க்கை இங்கு மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, இந்த 2 மணி நேரம் மாத்திரமல்ல, எங்கு இருந்தாலும், எங்கு போனாலும், எப்படி இருந்தாலும் நான் தேவனுடைய ஒளியை தாங்கிக் கொண்டிருக்கிறேன், அதை மற்றவர்களுக்கு நான் பறைசாட்டுவேன். எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, நம்முடைய சபையின் லோகோ ஒரு பெரிய கேண்டில் இருந்து இன்னொரு கேண்டில் நான் பத்த வைக்கிறது போல அந்த லோகோ வைத்திருப்போம். என்னுடைய தாத்தா அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க, அதை தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஒளியிலிருந்து ஒளியை எடுத்து செல்வது, இந்த இடத்துல ஒளி கொடுக்கப்படுகிறது, அதை நீங்கள் எடுத்து வெளியே செல்கிறீர்கள், உங்களிடத்திலிருந்து இன்னொரு வெளியே ஒளி வெளியே போக வேண்டும். அப்படித்தான் நம்ம வந்து நம்முடைய ஒளியை, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசி ஒன்றை பார்த்து முடித்து விடலாம். 3:8. கவனிச்சிங்களா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். எனக்கு பலமே இல்லை, ஆனால் என் வசனத்தை நீ கை கொண்டிருக்கிறாய். எனக்கு காலையில எந்திரிக்கும் பொழுது தலையெல்லாம் பயங்கர பாரமா இருந்துச்சு, அதனால நான் இன்னைக்கு வரல. ஒரே இடுப்பு வலி, அதனால இன்னைக்கு வரல. என்னென்ன தெரியல, காலையில இருந்து எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் சரியில்லை, அதனால வீட்டிலே இருந்துட்டேன். எத்தனை சாக்கு போக்கு,
உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய அருமை சகோதரி லில்லி சரோஜாமா எத்தனை தூரத்திலிருந்து வர்றாங்கன்னு? கிட்டத்தட்ட 3 பஸ் மாறி காலையில நம்ம தெருவில் இங்கே இருந்து 5 நிமிஷம் தூரத்தில் வசிக்கிறவங்களுக்கு முன்னதாக 8:00-7:50 அவங்க இந்த வாசலில் நிற்பாங்க. நம்மளாம் வெட்கப்படணும். நான் ஒரு நாள் அவங்க வீட்டில் பார்க்கறதுக்காக போகும் பொழுதுதான் உண்மையாகவே எனக்கு அவங்க தூரத்துலேருந்து வர்றாங்கன்னு தெரியும், தடிகார கோணம் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வர்றாங்கன்னு தெரியும், ஆனால் அது எவ்வளோ தூரம்னு தெரியாது. ஆனால் போகும் பொழுது கார் போயிட்டே இருக்கு, சிட்டியை தாண்டுது, வில்லேஜை தாண்டுது, காட்டுப்பகுதி நடுவில் வருது, காட்டுப்பகுதியை தாண்டுது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி, அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி பார்வதிபுரம் இறங்கி, அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி காலையில் சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உட்காடுறாங்க. நம்மளாம் வெக்கப்படும். நம்ம இங்கே அங்கிருந்து தடுக்கி விழுந்தா தலை இங்கே வந்து பட்டுரும். அப்படி உள்ள தூரத்தில் இருக்கணும், நமக்கு வந்து குத்துது, குடையுது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, தூங்கிட்டேன், கண்ணு முழிக்க முடியல, காப்பி குடிக்கல, எத்தனை நம்முடைய சாக்கு போக்குகள், அதெல்லாம் நம்ம திருத்தி கொள்ளணும், சரி பண்ணி கொள்ளணும். அந்த நேரம் பங்க்சுவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுக்கு முன்னதாக நம்முடைய பயபக்தியை காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர் சொல்றாரு பாருங்க, 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டவே மாட்டான். 8 காரியங்களை உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறேன். தேவனுக்கு பிரியம் உண்டாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் சுமப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாருமா எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து செல்வோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்ற நல்ல ஒரு கருத்துள்ள பாடல். தேவனுடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்குகிறவர்கள் அல்ல. அவருடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு அது ஆதாயத்தை கொடுக்கிறது. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, பலவானாய் மாற்றுதையா என்று சொல்லி நாம் இந்த பாடலை பாடுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தேவ பிரசன்னம் இன்று ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் இன்று ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே அன்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே துதரலா பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, வானத்திலே துதரலா பரிசுத்தரே என்று பூமியிலே மண்ணாளனா நின்னாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா, பூமியிலே மண்ணாளனா நின்னாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. ஓ தேவ
பிரசன்னம் ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம் ஆதாயம் கொண்டு செல்லுதே நம்மே ஆதாயம் கொண்டு செல்லுதே மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவான மாற்றுதையா தேவனுடைய சமூகத்தில் செலவிட